நீங்க ஒரு காரியத்தை நல்லா மனசுல வச்சுக்கொள்ளணும். நீங்க தேவனுடைய திட்டத்துக்குள்ள இருக்கிற மனுஷன், அழைப்பு பெற்ற மனுஷன், கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்ட மனுஷன், கர்த்தர் உங்களை ஒரு பெரிய நோக்கத்திற்கு வேறு பிரிச்சிருக்கிறாருன்னா, ஈச் அண்ட் எவ்ரி மூவ்ல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்திலையும், நான் சொல்லக்கூடியது உலக பிரகாரமான வேலையில ஆரம்பிச்சு திருமணத்துல ஆரம்பிச்சு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும், எல்லாரும் செய்யறாங்களே நான் செஞ்சா என்ன அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு ரூல், தேவனால் அழைக்கப்பட்டவங்களுக்கு தனி ரூல், இது பரலோகத்தினுடைய ரூல். எப்பவுமே தேவன்கிட்ட உட்காந்து கேளுங்க, ரொம்ப ஃபியூச்சரை பத்தி கேளுங்க. நான் சொன்ன ஏற்கனவே, முதல்ல படிப்பு, ரெண்டாவது திருமண காரியம். திருமண காரியத்தில் கத்தரிடத்தில் உட்காந்து கேட்கணும். ஏன், பல நேரங்களிலே நாம் நம்முடைய முடிவுகளை நாமே கூட எடுத்திருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நீங்கள் திருமணம் செய்வதற்கு முன்பதாக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், இஸ் திஸ் த காட்ஸ் பிளான், இது உன்னுடைய திட்டமா? ஏன் தெரியுமா, கர்த்தர் உன்னை வாலிப பிராயத்தில் வேறு விரிச்சு அழைச்சி உன்னை ஒரு அபிஷேகத்துக்குள்ள நடத்தி உனக்கு தன்னுடைய போதனைகளை எல்லாம் கொடுத்து உன்னை உருவாக்கி கொண்டு வந்தது எதுக்கு தெரியுமா? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி. கருத்தோடு துதித்திடுவே, யெகோவா தீரே எல்லாமே பார்த்து கொள்ளி, கலங்கலப்பா அந்த கலங்கலப்பா, கலங்கலப்பா அந்த கலங்கல்.